வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். கடனை அடைத்து பணக்காரன் ஆவது எப்படி? இதில் வந்து எந்த ஒரு தியரியும் கூகுள் ஸ்டோரிலாம் அதுவும் கிடையாது, சரியா? ஒரு விஜய் பிரயாக ஒரு ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன், ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு கன்சர்ன் ஆரம்பித்து நடுத்தருக்கு வந்து கடனோட ஊரை விட்டு ஓடி, ஒருத்தன் ஃபோனை எடுக்க முடியாமல், ஒரு கடங்காரன் முகத்தை பார்க்க முடியாமல், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சூசைட் கண்டிஷனுக்கு போய் எங்கெங்கேயோ அலைஞ்சி கடன் வந்த பிறகு நமக்கு ஒரு கேள்வி வரும், எதைக்குன்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி தான். சரி, தெளியாத பித்தத்துக்கு பேர் தான் கடன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறதுக்கு மறுபடியும் தான் கடன். இதை கடன் பட்டவங்க நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத நாட்கள் நேரங்கள். நான் ஒன்று சொல்லுவேன், நான் எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை நம்ம தேடுறதுக்கு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது, சரி? அப்படி கடன் இல்லாதவங்க ஒரு நார்மல் லைஃப் வாழ்வாங்க. அம்மானிக்கே கடன் இருக்குது, அப்போ நமக்கு இருக்கக்கூடாதா, சரியா? அவரு அதான் சொன்னேன், நான் என்னோடய ஃபினான்ஷியல் போஸ்ட் ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். கெட்ட கடன் நல்ல கடன், நல்ல கடன்றது உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்குறது, கெட்ட கடன்றது இஎம்ஐயில் வாங்குற காரு வீடு இது மாதிரி எது இல்லாமல் கிரெடிட் கார்டு கடன் எல்லாமே ரைட். அப்போ கடன் வரும்போது தான் எல்லாமே மாறுது. நம்ம கூட இருக்க மனிதர்களை பற்றி நமக்கு தெரியுது, நம்மளை பற்றி நமக்கு தெரியுது, நம்மளோட டேலண்ட் எவ்வளோதானா. ஒரு அடுத்த வேலை சாப்பிடணும் போது யாராவது கடனை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி நடப்பணம் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ஒரு 500 கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு போது 200 கிடச்சிது. வாழ்க்கையில் மறக்க முடியாது. காலையிலையும் மதியானமும் சாப்பிடாமல் நைட்டு நாங்கள் போய் அவன்கிட்ட கடை வாங்க போகும்போதே ஒரு ஹோட்டலை பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டாக சொன்னான், அப்படியே வரும்போது புரோட்டாடா செம்மையாக சாப்பிட்றடா அப்படின்னு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு மழைக்கால சென்னை நேரம் போது போயிட்டு அவங்க ரெண்டு நான் நினச்சிக்கிட்டேன், இருட்டில் கொடுத்தான், அவன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் கொடுத்தான். அந்த பணத்தை கூட 2500 நினச்சிட்டேன். எங்களுக்கு ஒரே செம்ம குஜால். ஹோட்டல் வந்து பார்த்தா தெரியுது 200. உடனே அப்புறம் நான் சொன்னேன், ஏய் என்ன மச்சான், 2500 நினச்சேன், 200. ஏய் 200 இருக்குல்ல, சாப்பிட்றான் மோதல் அடிக்க நான் மறக்க முடியாது. இன்றைக்கி நைட்டு ஓடிடுச்சு, நாளைக்கு என்ன பண்ணலாம். இப்படி தான் கடன் பண்ணிச்சு, சரியா? இதில் வந்து யாரையும் நான் குறை சொல்லலாம் விரும்பலை. என்னுடைய வாழ்க்கையை நான் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், சரியா? நான் நிறையா செஞ்சுருக்கேன், அவன் திரும்பி செய்வான்னு எதிர்பார்த்தது. ஒரு ஒரு நண்பனுக்கு ஒரு பணத்தை அவனால் கெத்தாக கொடுக்க முடியல, அதுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவனுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் 200 பெரிய விஷயம் பண்ணியிருந்தது. பட் என்னோட பாக்கெட்டில் 14 லட்சம் எனக்கு கிரெடிட் கார்டு இருந்தது, புரியுதா? அதனால் எந்த யூஸும் இல்லை. ஒரு நாள் அதை பரனில் தூக்கி போட்டேன் நான் கட்டி. ஒரு கார்டு கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பேங்க் ஆஃபர் பண்ணும்போது ஒரு கித்தாக இருக்கும். ஒரு நாள் எல்லாம் மாறும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என்னால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண தெரியல. நான் சொல்லுவேன், பீஸ் கேர் ஈக்குவல் டு சக்ஸஸ், ப்ரடிக்ஷன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவேன். அந்த மாதிரி நாட்கள் நினச்சி வைப்பேன் நான். நாமே அப்படி ஆனோம், அடுத்தது சாப்பிட்றதுக்கே முடியாது, காசை வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டோம், நம்ம படிச்சிருக்கோம், கார்பரேட்டில் இருந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரி ஆச்சு? நான் எடுத்த ஒரு முடிவு, அந்த பிஸ்னஸ் என்ன சொல்கிறது, நான் எடுக்கிற முடிவு தான், ஒரு முடிவு தான் உங்களை பணக்காரன் ஆக்குது, ஒரு முடிவு உங்களை நடுத்தருக்கு கொண்டு வருது. நான் எடுத்த முடிவு ரெண்டாவது, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நான் ஒரு சென்டிமெண்டல் இடியேட் ரைட், மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறேன், நம்புகிறேன், அதுதான் வந்து என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு. எனக்கு வந்து ஒரு தொழில அறிமுகப்படுத்த நண்பர் சொன்னது, வெறும் ஒரு 50,000 அதிகபட்சம் முதலீடு பண்ணுங்கன்னு. இந்த என்னுடைய முட்டாள்தனம், என்னுடைய ஆர்வ கோளாறுல நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி சொன்ன கேட்டவங்க அப்ரோச்சை பார்க்கும்போது நான் வேற மாதிரி இருந்தேன். இவங்களாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஏன் நம்மளால முடியாதா, நமக்கு எல்லாமே இருக்குது, இவங்க இது தெரியாமலே சம்பாதிக்கும் போது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முற்றிலும் தெரியாது எப்படி பணம் வருதுன்னு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து டோட்டலாக பல கோடிகளை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், சரியா? என்னாகனே தெரியாது. ஒருவேளை இப்போ நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், நீ எந்த முதலீடு வேணால் பண்ணலாம், சரியா? அது எது வேணால் பண்ணலாம். என்கிட்ட அதுக்கப்புறம் நிறைய பேர் 400 போட்டால் 4000 வரும்னு சொல்ல பிஸ்னஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ட்ரெண்டிங்கில் என்ன பிஸ்னஸ், அது கிரிப்டோ கரன்சி எதுவோ ஒரு எக்ஸ். பணத்தை முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருக்க பணத்தை தான் பண்ணணும். கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடாது. முதலீடு பண்ணிவிட்டு உங்களுக்கே நிரந்தரமான வருமானம் வராமல் உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ ரெஃபரே பண்ணக்கூடாது, சரி? அறிமுகப்படுத்தவே கூடாது. நாளைக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா தாங்க மாட்டீங்க. சைனா வரைக்கும் ஓடிட்டேன் நான், சரி? அதுக்கப்புறம் ஓட முடியாது என்னால், அந்த பார்டர் வரைக்கும் ஓடிட்டேன், பைத்தியம் பிடிச்சி ஓடினேன், சரியா? ஏர்போர்ட்டுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு வண்டியில் என்னை கூட்டிகிட்டு போகிறான், அவன் ஹெல்மெட் போட நான் போட்டிருந்தேன். அப்போனா என்னோடய கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, சரியா? அவ்வளோ நரக மாதிரி இருந்த வாழ்க்கையை நான் ஒரு தப்பான பிஸ்னஸில் தப்பான முதலீடு பண்ணிட்டேன் ரைட். அதுதான் இதை நான் வந்து நான் இப்போ வந்து அது அப்போ தப்பு, இப்போ நான் பெருமைப்படுறேன் அதை பண்ணதுக்கு. ஏன்னா கடன் ஒன்று இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்காது. இன்னொன்று வந்து ஒரு நான் ஒரு வேலை நான் இப்போ வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முதல் 3 ஸ்ட்ரகிளாக இருந்து அதுக்கப்புறம் 5 லட்சம் 6 லட்சம் எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிது. நான் கார்லாம் போக மாட்டேன், ஃப்ளைட்லேருந்து போவேன், மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ பெங்களூருக்கோ எல்லாமே ஃப்ளைட்லேருந்து போவேன், டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தேன். ஒரு நாள் என்னால் ஒரு ஆம்னி பஸ்ஸில் கூட போக முடியாத நிலமை வந்தது. பட் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா,
ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸில் பணம் வரல அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கூடாது, ஒரே தொழிலை நம்பக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ முதலீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கான கல்யாணமோ அல்லது நம்ம சேவிங்ஸோ பண்ணவே கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வரலன்னா உங்களை பாதிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் 10,000 ரூபா எப்படியாவது கொடுத்துட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி போட்டுட்டு ஒருவேளை அந்த பணம் வரல அப்படின்னா அவங்கள நீங்கள் குறை சொன்னாலோ நீங்கள் எது சொன்னாலுமே பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். இதனால் உறவுமுறை பிரச்சனைகள் தான் வரும். உங்களால் முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சரியா? முடியலாம், அமைதியாக இருங்க. அது போனால் வரலாம் பரவாயில்ல அப்படின்ற பணத்தை மட்டும் தான் நம்ம முதலீடு பண்ணணும், சரியா? இப்போ நான் வந்து போயிட்டு கடவுள் புண்ணியத்தில் குரு கிடச்சாங்க, அதற்கப்புறம் என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சுது. உங்களுக்கு என்ன மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்குவதற்கு ஒரு சூப்பர் ஹீரோ உலகத்தில் இங்கேயோ இருக்கான், அவன் தான் குரு நான் சொல்கிறேன், ஒரு மென்டார் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு மிகப்பெரிய அதாவது ரெண்டு மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக பண்ணால் ஜெயிச்சலான்னு சொல்லுவேன். ஒன்று வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட். நான் நினச்சிக்கிட்டேன் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் நான் எத்தனைவன் எதை வேணால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, எனக்கு ஃபினான்ஸ் தான் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சேன். அது உண்மையே இல்லை, எனக்கு எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியல. நான் மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ் படிச்சிருக்கலாம், அதனால் எந்த யூஸும் கிடையாது, சரியா? நான் என்ன பணம் இருக்கும்போது எல்லா ஆப்வியஸாக எல்லாருமே வருவாங்க, பணம் இல்லாத போது பயந்துருவாங்க, ஃபோன் பண்ணலில் பயந்துருவாங்க, எத்தனை பேர் பிளாக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கால் எடுக்க மாட்டாங்க, எத்தனை பேர் வந்து நம்மளை பற்றி வேறு வேறு மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம உருக்குலையே செய்யும். அவ்வளோதான் சொல்கிறேன், மனித உறவுகள் வந்து அதாவது மனிதர்கள் இவ்வளோ மோசமானவர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பாடம் கற்பிப்பதற்காக தான் பிரபஞ்சம் எனக்கு கடனை கொடுத்தது, சரியா? இங்கே யாராவது கடனோடு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு டெம்பரரி கடனை கொடுத்துருக்கு. இந்த கடனை நீங்கள் அடைச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சரியா? அதனால் என் குருவை சந்தித்த பிறகு என்னோடய மைனஸ் என்ன, ஃபினான்ஸ், அந்த ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டாக ஒரு குரு கிடைச்சேன். அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணினேன், முதல்ல சந்தித்தவொடனே ஒரு மேஜிக் நடந்தது. அதாவது இந்த ஆரா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒருத்தவங்க பார்க்கும்போதே அந்த கரிஷ்மா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பியூட்டிஃபுல்லான விஷயம், நான் உலகத்தின் டாப் 10 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோட ஒரு 8 பேரோட நான் பயணம் செஞ்சுருக்கேன், சரியா? பட் என்னுடைய பிரச்சனைக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய கண்டென்ட்டும் ஒரு சொல்யூஷனாக இல்லை. அது அவங்க மேலே தப்பு இல்லை, நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. எனக்கு பிளேம் கேம், பிஎன்சி கேம், பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம் பிடிக்காது. என்னால் அவங்க நான் என்னுடைய கடன் பிரச்சனைக்கு அது தீர்வு ஆகலை, எனக்கு தீர்வாக பண்ணிக்க தெரில. ஏன்னா எனக்கு தேவை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, எந்த மோட்டிவேஷனும் வேணாம், நானே ஒரு மோட்டிவேஷனாக பையன் தான், சரியா? கடனை விட தி பெஸ்ட் மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது, சரியா? அப்போ குரு வந்து சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்களை நீ பண்ண ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையை மாறியது. நான் வந்து கடனை அடைச்சி பணக்காரன் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 4வது நான் சொல்லித்தர விஷயம் என்ன அப்படின்னா, இது சிம்பிளான டெக்னிக், இது எல்லாரும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன், சரியா? முதல்ல இப்போ கடன் வந்து பெருசாக இருக்குது, இப்போ கடன்காரங்க கால் பண்ணுறாங்க, என்னால் வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, நான் திருப்பி என்ன இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும். ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கல, ஒரு அது வந்து என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் எடுக்கல, டக்குன்னு வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க, அது தர்ம சங்கடம். ரெண்டாவது, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். உங்களாலேயே உங்கள் கடன்காரனை சமாளிக்க முடியலையே, வாங்காத கடனுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, நம்ம பையன் பொண்ணு கஷ்டப்படுத்திய காசு இல்லாமல் அப்படின்னு நினச்சி கடைசி காலத்தை ஓட்டுறாங்க பாருங்க. அந்த கஷ்டத்தை மட்டும் யாரும் கொடுத்துடாதீங்க. நான் கொடுத்தேன், என் வாழ்க்கையில் கொடுத்தேன். என்னோடய அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்து இந்த கடையில் எந்த சொல்லனா வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து அசந்திருக்காங்க, நான் அப்போ ஒரு கெத்தாக ஒரு கார்ப்பரேட் பையனாக இருந்தேன், எதுவும் வாங்கிக்கிங்க. ஆனால் கடைசி 1 ரூபா வரைக்கும் வந்து எங்கள் அம்மா யாராருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்க முடியுமோ வாங்கி தந்தேன். அந்த அளவுக்கு நரகத்தில் கொண்டே விட்டேன். நான் பண்ணது மிகப்பெரிய பாவம், அதை யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதிலிருந்து மீண்டு எழுந்து வர முடியும். அதனால் எமோஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, இது நடந்தால் கடன் அடைக்கவே முடியாது. என் குரு சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, இப்போ வந்து நான் 100 ரூபா சம்பாதிச்சாகணும், அந்த 100 ரூபா எப்படி சம்பாதிக்க போகிறேன், அந்த 100 ரூபாயை எப்படி வந்து நான் இனிஷியேட் பண்ண போகிறேன், எப்படி என்னோட கடன் அடைக்க போகிறேன், அதற்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேர் வந்து 50-20-30 அப்படிங்கிற 50-20-30. இந்த ஃபார்முலா எதை சொல்லுது அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் பிளானை யார் வேணா அவங்களுடைய ஃபினான்சியல் கோலை ரீச் பண்ண முடியும். நிதி இலக்குன்னு ஒன்று முக்கியம், கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல், ப்ரொஃபஷனல் கோல், லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், இது மாதிரி 6 கோலை பற்றி நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கேள்வி என்கிட்ட இருக்கோ என்னோட பேரை போட்டு கோல் செட்டிங் போட்டால் அது வரும். உங்களுக்கு என்ன தேவையோ, கான்ஃபிடன்ட் கோச் விஜய் பிரயாக், டெப் சொல்யூஷன் கோச் விஜய் பிரயாக், கோல் செட்டிங் கோச் விஜய் பிரயாக் போடலாம் நீங்கள். ரெண்டாவது விஷயம், எப்படி இதை வந்து இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி நான் எனக்கான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணேன். நிறைய பேர் கடங்காரங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ நார்மல் லைஃப் இருக்கவங்களோ ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுல அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அதை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அது அந்த ஃபார்முலா தான் 50-20-30, 50-20-30. முதல்ல இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, 50% உங்களோட இன்கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். அதை
எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணும். 50% எது தேவையோ அதை பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, இருக்கிற 50% ரெண்டாக பிரிக்கணும். 20% தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை பொதுவாக எல்லா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன சொல்லுவாங்க, சேவிங்ஸ்னு வச்சுப்பாங்க. மீதி இருக்க 30% கடன் ரீபேமெண்ட்டுக்கு, கடனை திருப்பி கொடுப்பதற்கு. 50 வந்து டே டு டே ஆக்டிவிட்டிக்கு, 20 வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள், 30 வந்து கடனை திருப்பி கொடுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு முன்னாடி இருக்க கடன் வந்து பூதகரமான கடன். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். 20% நான் மாற்றிக்கிட்டது என்னன்னா, 20% என்னுடைய அன்றாட செலவுகள், மீதி இருக்கிறது எவ்வளோ, 80% மினிமம் 50% கடன் அடைப்பது, 30% என் குரு எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த ட்ரைனிங்ஸை கற்றுக்கிறது, கோச்சிங்ஸை கற்றுக்கிறது. ஏன்னா அந்த 30% ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு 100 ரூபாயும் வெளியிலேருந்து தான் வரணும், இப்போ எனக்கு கடன் கொடுக்க யாருமே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீவில் இருக்கேன், என்னை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடிட்டேன், யாருமே இல்லை. சரி, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். சரியா, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ என்னோட அன்றாட தேவை நான் பண்ணி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், ட்ராவல் பண்ணணும். முதல்ல போய் எல்லா கடைக்காரங்களையும் பார்க்க ட்ரை பண்ணேன். 50% வெளியூர்களில் இருந்ததால் ஃபோன் பண்ணி பேசினேன், எல்லாருக்கும் நம்பிக்கையாக பேசினேன். மீதி இப்போ 50% லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நானே போனேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னை பார்த்தவொடனே ஒன்று சொல்கிற பாருங்க, எப்போ நீங்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களும் பேனிக் ஆவாங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்துருக்காங்க. எல்லா கடன் கொடுத்தவங்களும் கெட்டவர்கள்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுத்தவர்கள் நல்லவர்கள், எனக்கு உதவி தான் செஞ்சாங்க. அதை நான் உதவியாக பார்க்குறேன், கடனாக பார்க்கல. அதை நான் வட்டி கொடுத்தாலும் கூட அவங்க இரு நெருக்கடியான நேரத்தில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவங்க நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வாழ்க வளமுடன். ஏன்னா அவங்கள எப்படி என்னோடய அப்பா அம்மா நான் கஷ்டப்படுத்துனா பரவாயில்ல, ஆனால் அவங்களையுமே நான் கஷ்டப்படுத்திருக்கேன். பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி நான் வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா கடனை வாங்கிட்டு 8.5 லட்சம் ரூபா வட்டி கட்டியிருக்கேன். அவர் கூட எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தார். கடனில் 2 வகையான கடன் இருக்குது. ஒன்று வந்து அதிக வட்டி கடன், இன்னொன்று அதிக ப்ரெஷர் கடன். அதிக வட்டி கடனா உங்களுக்கு தெரியும், மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, தண்டல், இயெல்லாம் ஓரா. இன்னொரு கடன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் கொடுத்துருப்பாரு, ஒரு நாளைக்கு 50 ரூபா கால் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு 50,000 பெருசு. அப்போ யார் ரொம்ப அதிக ப்ரெஷர் போடுறாங்களோ அவங்களுக்கும் எது அதிக வட்டியோ அதை கொடுக்கணும் நான் முடிவு பண்ணேன். அதனால் நான் வந்து இந்த மாதம் மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பேன், 50,000 ரூபா கடன் கிடைப்பேன். மீதி இருக்கிற 20% என்னோடய வாழ்க்கையை ஓட்டுவேன், 30% என் குரு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து போவேன். நம்மளே ஒரே ஒரு விஷயந்தான், என் குருவை சந்திக்கும் போது நான் அவங்க மனசார நான் நினச்சது நான் வந்து கடனை அடைக்கணும்னு இல்லை, நான் உயிரோடு இருக்கணும்னு. நான் உயிரோடு இருந்தால் தான் கடன் அடைக்க முடியும், யாரையும் ஏமாற்றி நான் செத்து போகக்கூடாதுன்னு நினச்சேன். எப்போ நீங்கள் நல்ல மனசோடு இருக்கீங்களோ பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய கொட்டி தரும். அதான் சொல்ல என்னோட டைலாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சீவன் டாப்க்கு முன்னாடி என்ன சொல்லுவேன், பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன், சீவன் டாப், அவ்வளோதான். இந்த 3 தான் திரும்ப திரும்ப சொல்லுங்க, இதே வேறு மாதிரி ஆகிடும். கம்ப்ளீட்டாக இந்த 50-20-30 ஃபார்முலாவை நான் மாற்றி 50% கடனுக்கும் 20% எனக்கும் 30% வந்து என் குருவை ஃபாலோ பண்ணுறதுக்கும். இங்கே நிறைய ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு கடனை அடைப்பதற்காக நிறைய மூட நம்பிக்கைகள் நம்புறது. சரி, இப்போ கூட ஒருத்தவங்க ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் அதை பண்ணால் கடன் அடையும், இதை பண்ணால் கடன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் தான் கடன் அடையும். சரி, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சா தான் அந்த சம்பாதித்தலை வைத்து கடன் அடையும். வேற எதுவுமே ஃப்ளூக்கில், லாட்டரியில் விழாது, கேம்பிளிங்கில் விழாது, ஆன்லைன் ரம்மியில் போக முடியாது. நீங்கள் வாங்கி வைக்கிற ப்ராடக்ட் ஷேர் மார்க்கெட்லேயோ கமோடிட்டிலையோ கரன்சிலையோ அப்படி பறக்காது, ஒன்றும் பண்ணாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும், உங்களை யாரும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. கடன்காரங்களும் நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். இப்போ ஒரு கேள்வி இருக்கும், இதை சொன்னால் கேட்க மாட்டுறாங்களே, எனக்கு நிறைய கமெண்ட் வரும், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செஞ்சோம், எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னுப்பா. நான் 18 மாதம் தீயா பேயா வேலை செஞ்சேன். சரியா, புரியுதா, 15 மணி நேரம் வேலை செஞ்சேன். என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கான காலம் வந்து 3:40. இன்றைக்கி நான் அப்படி தான் இருக்கேன். நான் 3:40 ட்ரைனிங் கொடுக்க வரேன், ஆனால் எத்தனை பேர் வரேன் யோசிச்சு பாருங்க. 10,000 பேருக்கு குரூப்பில் நான் வந்து காலையில் வருவேன், ஆனால் 100 பேர் தான் வருவாங்க. 3:40 பத்து மணி வரைக்கும் நான் லைவாக தான் இருப்பேன். இனி எத்தனை பேர் இருக்கீங்க, நேரத்தை பணமாகும். அதற்கு தான் கோல்டன் அவர்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் நான். தங்க நேரத்தை அந்த சிஸ்டம் ஒரு 10 ஃபார்முலா பண்ணுங்க. இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம், ஒரு ஃபினான்ஷியல் கோலை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த 50-20-30 நீங்கள் மாற்றிங்க. சரியா, இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. இது யார் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது மாறும். பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கும்போது ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு நமக்கு முன்னாடி மிகப்பெரிய வந்து பிரச்சனை வந்து கடன் தான். அந்த கடனை எடுக்கணும். ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன், இந்த கொரோனா காலகட்டங்களில் கடந்த 2 அல்லது 2.5 வருடங்களில் நிறைய கடன்காரர்கள் மாறிட்டாங்க. 70% தொழில்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரியா, என்னோடய கிளைண்ட்ஸில் மொத்தம் 600 குளோபல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களில் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% மக்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தொழில்களே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அப்படியே ஒரு எந்த ஊரில் இருக்கீங்களோ அப்படியே போய் பாருங்கள், எத்தனை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு, எத்தனை ஷாப்ஸ், டூலெட் இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் ஏன்? அப்போ உங்கள் பிஸ்னஸ் இப்போ ஒரு ஒரு பில்டிங் இருக்குது, 4 ஃப்ளோர் இருக்குது. என்னோட ஒரு ஆஃபீஸ் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் மொத்தம் 45 ஆஃபீஸ் இருக்குது. அதில் 5 ஆஃபீஸ் தான் இருக்குது, 40 ஆஃபீஸ் இல்லை.
40 ஆபீஸ் இல்லைன்னா ஒரு ஆபீஸ்ல 5 பேர் வேலை செஞ்சேன்னா என்னாச்சு? அத்தனை குடும்பங்கள் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க வேலைக்கு? அவங்களுக்கு கரண்ட் பில் வாடகை. இதுதான் வந்து இந்த கொரோனா பண்ண தாக்கும். இந்த கொரோனால மாட்டாம இருக்கணும், அதுலேருந்து தாண்டி வரணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை என்ன பண்ணுவோம், கோல்டன் அவர்ல நீங்க உட்காரும் போதுதான். இப்ப எங்கிட்ட வந்து சில பேர் கேட்பாங்க, பணம் இல்லாம எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கிறது? அதுவுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பிசினஸ் இருக்கு, பணம் இல்லாம ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் பணத்தோட ஆரம்பிக்கிறது, நிறைய பணத்தோட ஆரம்பிக்கிறது. பட் நீங்க உங்களோட மைண்ட் செட் செட் ஆகாம எதை வந்து நீங்க சரி பண்ணுவீங்க? ஒரு கடன் மனநிலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பயம் வரும், அதை நினைச்சு கவலைப்படுவீங்க, நைட் லேட்டா தூங்குவீங்க, காலைல எந்திரிக்க மாட்டீங்க, கோல்டன் ஒரு பண்ண மாட்டீங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அச்சுறுத்தலா மாறும். அதுக்குதான் நான் சொல்றேன், முதல்ல நைட் சீக்கிரம் தூங்க, ரெண்டு நாள் மூணு நாள் மாத்திரை போட்டு தூங்க. தூங்குறதுக்கு வாழ்க வளமுடல ஒரு டெக்னிக் இருக்கு, வாழ்க வளமுடல ஒரு மெடிடேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு, அது அட்டகாசமா ஒர்க் அவுட் ஆகும். அதை போட்டு தூங்கு, 10 மணிக்கு தூங்கிருங்க, சரி அதை செஞ்சுட்டு தூங்க. 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிங்க, 21 நாள் எந்திரிச்சு கஷ்டப்படுங்க. கடங்காரனை சமாளிப்பதற்கும் பயப்படுறதை விட நைட்டு எந்திரிச்சு நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிச்சோன்னு வச்சிங்கன்னா எதிர்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் டாப்பில் இருக்கீங்க. 7, 8, 9 கடனோட புரண்டு புரண்டு படுத்து அதெல்லாம் ஒரு டாட்டும் கிடையாது, சும்மா அது எல்லாமே சும்மா. ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு டிரைவரோ ஒரு கண்டக்டரோ ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ அவங்க டியூட்டிக்கு காலையில் போகிறாங்க. எல்லை காக்கிறவன் நமக்கு போ, நமக்காக நம்ம ஒரு சகோதரன் நாங்கள் வந்து பணியில் நின்றுருக்கான், -5 டிகிரி -10 டிகிரி நின்றுருக்கான், செத்தும் போகிறான். ஆனால் நாம் காரணம் சொல்லிக்கிட்டு நம்மளும் சாகிறோம், அடுத்தவனையும் சாகடிக்கணும். சரியா, இதை மாத்துறதுக்கு தான் சொல்கிறேன், காலைல எழுந்திரிச்சு கோல்டன் அவரோட 10 ஸ்டெப் பண்ணுங்கள். கோல்டன் அவர் தெரியலன்னா கீழே லிங்க் இருக்குது. நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான், என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் கோல்டன் அவர் பண்ண முடியல, எந்த ஒரு கமெண்ட்டும் நீங்கள் போடக்கூடாது. மூணாவது, நான் இந்த மாதிரி கடங்காலுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன், ஆனால் எது கேட்க மாட்டுறாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் கொடுக்கணும். நான் அப்படி தான் இருந்தேன். யார் அதிக ப்ரெஷர்னாலும் சொல்கிறேன், யார் அதிக ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து 5000 கொடுத்துருங்க. ஒருத்தனுக்கு 5 லட்சம் ரூபா திறந்து போய் 5000 கொடுத்தேன், சார் இதை வச்சு எப்போ சார் 100 வருஷம் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டார். சார் சொல்ல முடியாது சார், 150 கூட ஆகலாம்னு நான் சொன்னேன். என்ன பண்ணுறது, எனக்கு 5000 கிடைச்சதே பெரிய விஷயம் சார், உங்களை மாதிரி எனக்கு 22 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு 1000 ஒரு 5000 கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண, நான் யோசிக்கிறேன் சார், நான் மனுஷன் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிங்க சார் என் நிலைமை அப்படின்னு. அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், கடன்காரன் ஆகிட்டீங்கன்னா கடனை வாங்கிட்டீங்கன்னா எமோஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. நான் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறேன்னா, அவ்வளோ பேருக்கு நான் ஒரு இவ்வளோ வட்டியை 1ஆம் தேதி கொடுத்துருந்த பையனால் கொடுக்க முடியலன்னு போது எனக்கு என் மேலே கோவம் வருது, ஏன்னா இவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப என்ன கேட்குறீங்களேன். பட் அவங்களோட சூழல் வேறு மாதிரி இருக்கும், பணம் வாங்கிட்டே கொடுக்கணும், சரி அது நம்ம கடமை, அவங்கள வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 3 மாதம் டைம் வாங்கினேன் அப்படின்னா அந்த 3 மாதத்தில் உயிரை விட்டு ஒர்க் பண்ணேன், சம்பாரித்தேன், ஒரு 5000-10000 கொடுக்க ஆரம்பித்தேன், அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஏற்கனவே இவன் நல்லவன், ஏற்கனவே பணம் கொடுத்துருக்கான், 3.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு 8 லட்சம் ரூபா வட்டி கேட்டிருக்கானா, நான் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்திருப்பேன். அப்போ திரும்ப கொடுப்பான் அவன், இல்லை அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது ஒரு 90% பீப்புள் வந்துட்டேன், அதனால நான் தப்பிச்சேன். ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ நாணயமாக நடந்துருக்கீங்க ப்ரீவியஸாக, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அவங்க போடுற ப்ரெஷர் இருக்கு. எல்லாரெல்லாம் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, 10 பேர் இருந்தாலும் 8 பேர் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, 7 பேர் விட்டுருவாங்க. என்னையும் 7 பேர் விடலையே 8 பேர் விடலையேன்னு கேட்காதீங்க. இந்த பிளானே நான் சொன்ன பிளானே 50-20-30 ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதனுக்கும் மாறுபடும், அது மாதிரி உங்களுக்கு மாறுபடும். நீங்கள் உங்களுடைய பதவி படிப்பு உங்களோட அனுபவம் நீங்களோட கேரக்டர் ஆட்டிடியூடு ஃபேஸ் பண்ணுற விதம் எல்லாம் நீங்கள் பழகிற விதம் எல்லாம் சேர்ந்து தான் முன்னாடி இருக்கவங்க வந்து பேச வைக்குது, ஆத்திரப்பட வைக்குது. அவன் முன்னாடி இருக்கவனா பேனிக் ஆகாதீங்க, பயம் கொடுத்தாதீங்க. அவன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை, சரியா, உங்களால தான் அவனுக்கு பிரச்சனை அப்படின் போது அதை பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், கடன் வாங்கினவங்க பொறுமையாக தான் இருக்கணும். எமோஷன் எப்போ நீங்கள் எப்போ நீங்கள் யாருன்னு காட்டலாம் அப்படின்னா, கடன் அடைச்ச பிறகு ஒரு 100 பேர் 1000 பேருக்கு சேரிட்டி பண்ணுற நிலைமைக்கு வரும்போது உலகமே உங்கள்கிட்ட இருக்கும், அந்த நிலைமைக்கு உங்களாலே வர முடியும். சரியா, கடனை பார்த்து பயந்து ஓடின காலகட்டம் போய் இன்னைக்கு சேரிட்டிக்கே அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு முடியுது அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட குருவாக இருந்தோம் பிரபஞ்சம். ரெண்டாவது, இதை நான் சொல்கிறதால என்ன எடுத்துமா, கீழே வந்து கமெண்ட்லாம் எனக்கு நிறைய பர்சனல் மெசேஜ் போடுறேன், எனக்கு ஒரு 5 லட்சம் கொடு, 1 லட்சம் கொடு, 10000 கொடு, நான் எஜுகேஷன் கொடு. நான் வந்து யாராருக்கு நான் வந்து சேரிட்டி பண்ணுறேன்னு சொன்னால் இதற்கான ஒரு டீம் இருக்குது, 3 சேரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு நான் பண்ணுறேன். நான் யாரோ தெரியாத ஒருத்தருக்கு பணம் போடுற அளவுக்கு யாருமே அப்படி போட மாட்டேன், அந்தளவுக்கு நான் பணக்காரலாம் கிடையாது. சரியா, அப்போ எனக்குன்னு ஒரு டீம் இருக்குது, எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, மாதம் எவ்வளோ நாங்கள் வந்து சேரிட்டி பண்ணணும் எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. சரி, யாரோ தெரியாத ஒருத்தனுக்கு பண்ணுற அளவுக்கு நான் வந்து நான் நோட்டு நாசிக்கில் ஃபேக்ட்ரி வைக்கல, நோட் அடிக்கிற ஃபேக்ட்ரி. சரியா, அதனால் நான் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், யாருன்னு தெரியாத ஒருத்தன் பணம் கேட்கணும், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், யாருன்னு தெரியாத ஒருத்தன் பணம் கேட்பது பிச்சைக்கு சமம். சரியா, அதை கீழே இருக்கவங்க அதை கமெண்ட்டில் போடுறவங்க பண்ணாதீங்க, யாரையும் காசு கேட்காது. ஏன்னா காசு கேட்காம நீங்கள் பணக்காரன் ஆக முடியும்னு சொல்கிறதுக்கு தான் நான் கோல்டன் அவரை கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டேன், கோல்டன் அவரை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பண்ணி கடன் அடைக்க வேண்டியதான். ஏன்னா என் குரு அதை எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை பண்ணி நான் கடன் அடைச்சேன். அதை சிஸ்டத்தை சரியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. திரும்ப சொல்ல நண்பர்களே, உங்களால் கடனை அடைக்க முடியும். ஏன்னா இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இதை போட வேண்டிய அவசியம் இல்லை,
ஒரு இப்போ ஒருத்தர் ஒரு ரியல் எஸ்டேட் என்கிட்ட பேசினார். அவருடைய பிரச்சனை 35 crores. அவர் காலையில் மதியானம் சாயந்தரம் 3 வேளை மாத்திரை சாப்பிட்றவன் 3 தடவை என்கிட்ட பேசுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கடன் என்றால் ப்ரெஷர் தான். ப்ரெஷர் போகணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை, நம்மளுடைய அந்த ப்ரெஷரை கொண்டு போய் உங்கள் பிஸ்னஸில் போடுங்க. உங்கள் எங்கே தப்பு பண்ணீங்களோ அதை சரி பண்ணும். எவ்வளோ வீடியோ, எவ்வளோ ட்ரைனிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே கேளுங்க. என்னோட டெப் சொல்யூஷன்ஸ் கீழே லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். முதல்ல பயப்படாதீங்க, உங்கள் முதல்ல நீங்கள் உயிரோடு இருக்கணும், பயப்படாதீங்க. இந்த சூசைட் தாட்டே வரக்கூடாது. அதுக்குமே நிறைய வீடியோ போட்டுருங்க. நான் நீங்கள் உயிரோடு தானே இருக்கேன், நீங்களும் உயிரோடு இருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் வாழ வைப்பீங்க. நான் சொல்கிறேன், கடனோடு இருந்தவங்க தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பேங்க்ரப்சி. டொனால்ட் ட்ரம்ப் பேங்க்ரப்சி, புரியுது? எத்தனை பேர் பேங்க்ரப்சி? அமேசான் திவால், எபிசோஸ் எங்கே? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காசே இல்லைன்னு சொன்னார் எலன் மஸ்க். இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆள் ஆகும்போது உங்களால் ஆக முடியாதா? என்ன பண்ணுவோம் அதை பண்ணுங்கள். மெயினாக கோல்டன் அவர் அதிகாலை 4 மணிக்கு பண்ணுங்கள். கீழே ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து கோல்டன் அவர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். பிரபஞ்சப்பட்டு இதில் காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி யூ டாப்.